டிஎன்பிசி தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சத்யா. மலையை பார்த்து மலைத்து விடாதே, மலை மீது ஏறினால் அதுவும் உன் காலடியில். இந்த வீடியோல நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து சங்ககாலம் டாபிக் வரிசையில 500-100 பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். 500-100 பத்தி நம்மளோட ஸ்கூல் புக்ஸ்ல எங்கெல்லாம் மேற்கோள்கள் கொடுத்திருக்காங்களோ, அதுவும் நம்மளுடைய பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய செயலுக்கான முழு விளக்கமும் தான் நாம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம 500-100 பத்தி இதுவரையிலும் யாருமே சொல்லாத பல தகவல்கள் வந்து நாம பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரலும் பாருங்க. அப்பதான் இந்த டாபிக்ல இருந்து எந்த க்வெஸ்சன் கேட்டாலும் உங்களால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். வீடியோ நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வரக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல் அப்படிங்கிற நோட்டிபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட வீடியோக்கான நோட்டிபிகேஷனை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 500-100 500-100 வந்து ஒரு அகப்பொருள் இலக்கியம் சொல்லுவாங்க. இந்த 500-100 ஐந்து பிளஸ் குறுமை பிளஸ் 100 அப்படின்னு பிரிக்கலாம். அதாவது ஐந்து குறுமையான அடிகளை உடைய 100-100 பாடல்களை உடையதுதான் வந்து 500-100. இந்த 500-100 வந்து ஐந்து புலவர்கள் வந்து பாடியிருக்காங்க. அதாவது 500 பாடல்களை ஐந்து புலவர்கள் பாடியிருக்காங்க. இதோட அடி வரையறை பாத்தீங்கன்னா 3-6 அடிகள் வரையிலும் இதோட அடிவரையறைகள் வந்து அமைந்திருக்கும். 500-100 தொகுத்தவர் வந்து புலத்துறை முற்றிய கூடலூர் கிளா தான் வந்து தொகுத்திருக்காங்க. தொகுப்பித்தவர் வந்து யானை கச்சை மாந்தரஞ்சேரல் இரும்பொறை வந்து தொகுப்பித்திருக்காங்க. இதுல பாடப்பட்ட தெய்வம் வந்து சிவன். சிவனை பத்தின கடவுள் வாழ்த்து அமைந்த நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா அது வந்து 500-100 தான். இந்த கடவுள் வாழ்த்த பாடியவர் வந்து பாரதம் பாடிய பெருந்தேவனார். அவர் தான் வந்து இதுல இருக்கக்கூடிய கடவுள் வாழ்த்த வந்து பாடியிருக்காங்க. இதுல சிறப்புகள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தனி குடும்பம் தோன்றுவதற்கான தொடக்க நிலை குடும்பங்கள் பற்றிய குறிப்பு வந்து 500-100 வந்து இருக்கு. இப்ப வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் பரவலாம் வந்து தனி குடும்பம் அப்படின்னா என்னன்னு தெரியும். ஆனா 500-100 எழுதப்பட்ட அந்த சங்க காலத்திலேயே தனி குடும்பம் பத்தின குறிப்பு வந்து 500-100 பாடல்கள்ல வந்து இடம்பெற்றிருக்கு. இந்த 500-100 வந்து 10-10 பாடல்களாக 10 பகுதிகளாக தனித்தனி தலைப்பின் கீழே வந்து தொகுக்கப்பட்டிருக்கும். உதாரணத்துக்குலாம் திருக்குறள் இருக்கு இல்லையா, அது ஒரு தலைப்பின் கீழே 10 பாடல்கள் வந்து அமைந்திருக்கும். அது மாதிரிதான் இதுல ஒவ்வொரு திணைக்கும் 100 பாடல்கள் இருக்கு இல்லையா, அந்த 100 பாடல்களுக்கும் 10 தலைப்பு இருக்கும். அந்த 10 தலைப்பின் கீழே ஒவ்வொரு 10 பாடல்களும் வந்து அமைச்சிருப்பாங்க. இதுதான் வந்து 500-100 ஒரு சிறப்புன்னு சொல்லலாம். இதை வந்து முதன் முதல்ல பதிப்பித்தவர் வந்து உவே சாமிநாத ஐயர் வந்து 1903 வந்து இதை முதன் முதல்ல வந்து பதிப்பிச்சிருக்காங்க. இந்த 500-100 வந்து தொல்காப்பியம் கூறக்கூடிய அந்த இலக்கண வரிசைப்படி அமைந்திருக்கு. அது என்ன இலக்கண வரிசைன்னு பாத்தீங்கன்னா மருதத்திணையை வந்து முதல்ல வைத்து இந்த நூல் வந்து தொகுத்திருப்பாங்க. இப்படி மருதத்திணைய முதல்ல வைத்து தொகுக்கப்பட்ட ஒரே நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து 500-100 தான். இப்ப மருதத்திணையில இருக்கிற புலவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான ஒரு வெண்பா இருக்கு. அந்த வெண்பாவை பார்ப்போம். மருதம் ஓரம் போகியார், நெய்தல் அம்மூவன், கருதுஞ்சி குறிஞ்சி கபிலன், கருதிய பாலயோதலாந்தை, பனிமுல்லை பேயனே, நூலையோ தைங்குறு நூறு. அதாவது மருத நிலத்துக்கு வந்து மருதம் திணைய வந்து பாடியவர் வந்து ஓரம் போகியார். அந்த ஓரம் போகியாருக்கு வந்து ஓரே போகியார், ஒன்னார் உழவர், கம்போதியார் அப்படிங்கிற சிறப்பு பெயர்களும் வந்து ஓரம் போகியாருக்கு வந்து இருக்கு. அடுத்து நெய்தல் திணையை பாடியவர் வந்து அம்மூவனார். அம்மூவனாரோட பெயர் பாத்தீங்கன்னா மூவன், இதுதான் வந்து அவரோட பெயரு. ஆ அப்படிங்கிற ஒரு அடைமொழியை கொடுத்து அம்மூவனார் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. குறிஞ்சி திணை பாடுறதுல வல்லவர் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும், கபிலர் தான் வந்து குறிஞ்சி திணை பாடுறதுல வல்லவர். இந்த 500-100 வந்து குறிஞ்சி திணையை பாடியவர் வந்து கபிலர் தான். இவர் ஒரு அந்தனர், பாரியோட நெருங்கிய நண்பரா இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம பாரி வந்து இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய மகள்களை வந்து திருமணம் முடித்து வைத்திருக்கிறாரு. அடுத்தது பாலைத்திணை. பாலைத்திணை வந்து யார் பாடிக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஓதலாந்தையார். முல்லைத்திணைக்கு வந்து பேயனார். இப்போ இதுக்கு ஷார்ட்கட் சொல்றேன். மருதம் அப்படின்னா வயலும் வயல் சார்ந்த இடமும் இல்லையா, அப்ப வயல்ல வந்து நம்ம நடுவுல போக முடியாது, ஓரமா தான் போக முடியும். ஓரம் போகியார் மருதத்திணையில நம்ம ஓரமா தான் போகணும், வயல் நடுவுல போக முடியாது. மருதம் ஓரம் போகியார். நெய்தல் வந்து கடலும் கடல் சார்ந்த இடம் தான் வந்து நெய்தல் திணை. இந்த நெய்தல் திணைக்கு வந்து அம்மூவனார். கடல்ல மீன் பிடிக்க போறதுக்கு 3 பேரா சேர்ந்து போகலாம் அம்மூவனார். குறிஞ்சிக்கு வந்து கபிலர், இது எல்லாருக்குமே தெரியும். பாலை வந்து ஓதலாந்தையார். பாலை நிலத்துல வந்து ஆந்தை வந்து அலரும் இல்லையா, பாலை நிலத்துல ஆந்தை வந்து அலரும், பாலை ஓதலாந்தையார். முல்லை வந்து பேயனார். முல்லை பூக்கு வந்து பேய் வரும், அந்த முல்லைப்பூ வாசனைக்கு வந்து பேய் வரும் அப்படின்னு சொல்லலாம். முல்லை பேயனார், இதை ஒரு ஷார்ட்கட் சும்மா ஈஸியா மெமரி வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். மருதம் ஓரம் போகியார், நெய்தல் அம்மூவனார், குறிஞ்சி கபிலர், பாலை ஓதலாந்தையார், முல்லை பேயனார். இதுக்கு இன்னும் ஒரு சிறப்பு இருக்கு, அது பார்க்கலாம். ஒவ்வொரு 10 பாடல்களுக்கும் அவற்றோட உரிப்பொருளோ இல்ல கருப்பொருளோ இல்ல
கூற்று உரைப்பாரோ கேட்பாரோ பகுப்பிற்கு பெயராக அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ திருக்குறளில் இருக்கு இல்லையா, ஒவ்வொன்று கடக்கமுடைமை பண்புடைமை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, அது மாதிரி அதோடைய பொருளுக்கேற்ற மாதிரி வந்து ஒவ்வொரு பேர் கொடுத்துருப்பாங்க. அப்படி சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். வேட்கை பத்து, வேலைப்பத்து, நெய்யோ பத்து, கலவன் பத்து போன்றவை வந்து சொல்லாட்சியாலும், பருவங்கண்டு கிளத்தி உரைத்த பத்து, தோழி வற்புறுத்த பத்து, செவிலி கூற்று பத்து முதலென பொருள் அமைப்பாலும், தொண்டி பத்து அந்தாதி முறையில் அமைந்தது, அன்னாய் பத்து வந்து சொல்லாட்சியும் பொருள் அமைதியும் சேர்ந்து அமைந்தது. அது போல விலங்குகள் பறவைகளை வந்து கருப்பொருளா கொண்டு அதோட பேரையும் வைத்து வந்து பத்து பத்து பாடல்களா பிரிச்சிருப்பாங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா குரக்கு பத்து, கேளர் பத்து, மயிர் பத்து, கிள்ளை பத்து ஆகிய பெயர்களும் வந்து இந்த ஐங்குறு நூற்றுல வந்து அமைஞ்சிருக்கு. இப்ப நம்ம பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பாடலும் அதற்குரிய பொருளும் நம்ம இப்ப பாக்கலாம். இந்த பாடல் பாத்தீங்கன்னா 11th தமிழ் புக்ல வந்து அமைஞ்சிருக்கு. ஆடுகம் விரைந்தே, இதுதான் இந்த பாடலோட தலைப்பு. இந்த பாடல் ஃபர்ஸ்ட் நம்ம பாத்துருவோம். காயா கொன்றை நெய்தல் முல்லை, போதவிதழ் தளவோடு பிடர்வளந்து, கவினி பூவணி கொண்டன்றால் புறவே, பேரமர் கன்னி ஆடுகம் விரைந்தே, இதுதான் இந்த பாடல். இந்த பாடல் எழுதியவர் வந்து பேயனார். இது வந்து கிழவன் பருவம் பாராட்டும் பத்து அப்படிங்கிற தலைப்பின் கீழ வந்து இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு. இது திணை பாத்தீங்கன்னா முல்லை திணையில இருக்கு. துறை வந்து பருவம் குறித்து பிரிந்த தலைமகன் வந்து அந்த பருவத்திற்கு முன்னரே வந்ததை தலைவிக்கு வந்து எப்படி உரைக்கிறாங்க அப்படிங்கறதுதான் இந்த பாடலோட பொருள். இந்த பாடலோட பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, தலைவி கிட்ட சொல்லிட்டு தலைவன் வந்து பொருள் ஈட்டுறதுக்காக வந்து சென்றிருப்பாங்க. அப்படி செல்லும் போது மழைக்காலம் முடிந்த பிறகு வந்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனா தலைவன் வந்து பொருள் ஈட்டிட்டு அந்த மழைக்காலம் முடியறதுக்கு முன்னரே வந்து வந்துருவாங்க. அதை வந்து எப்படி தலைவிக்கு உரைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, காயா கொன்றை நெய்தல் முல்லை, போதவில் தளவோடு பிடர் வளர்ந்து கவினி. அதாவது காயா கொன்றை நெய்தல் முல்லை தளவம் பிடவம், இந்த மழைக்கால மலர்கள் வந்து அந்த முல்லை நிலத்துல மொட்டு மலர்ந்து எப்படி அழகுற இருக்கு, அழகிய கண்களை உடைய என்னுடைய தலைவியே, பூவனை கொண்டன்றால் புறவே, பேரமர் கன்னி ஆடுகம் விரைந்தே, சீக்கிரம் வெளியில வா, இந்த மாலை நேரத்துல இந்த பூக்கள் இல்லாம எப்படி அழகுற மலர்ந்திருக்கு வந்து பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது நான் டைரக்டா நான் வந்துட்டேன்னு சொல்லாம சீக்கிரம் வெளியில வா, வெளியில வந்து இந்த பூக்களை பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்படி வந்து தலைவன் வந்து வந்ததை வந்து தலைமகளுக்கு வந்து உரைக்கிறாங்க. இதுதான் இந்த பாடலுக்குரிய பொருள். இந்த பாடல்ல குறிப்பிட்ட அந்த ஐந்து பூக்கள் பாத்தீங்கன்னா, இதான் காயா கொன்றை நெய்தல் முல்லை தளவம் பிடவம், இந்த ஆறு பூக்கள் வந்து இருக்கு. இந்த பாடல் வந்து நம்ம 11th தமிழ் புக்ல இருந்து அமைஞ்சிருக்கு. இந்த பாடலை பாடிய புலவர் வந்து பேயனார். இவர் வந்து முல்லை தலை பாடுவதில் வந்து ரொம்ப வல்லவரா இருந்திருக்காரு. சங்க கால நூல்கள்ல 105 பாடல்கள் வந்து இவர் பாடின பாடல்கள் வந்து கிடைக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன், முல்லை வாசனைக்கு வந்து பேய் வரும். அப்ப பேயனார் முல்லை திணை பேயனார். அடுத்து இப்ப நம்ம பார்க்க போற பாடல் வந்து 12th ஓல்டு புக்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் பாடலை பார்த்தறலாம். மறுவில் தூவி சிறுங்கருங்காக்கை, மறுவில் தூவி சிறுங்கருங்காக்கை, அன்புடை மரபின் கிளையோடார, பஞ்சூன் பெய்த பயனின வல்சி, பொலம்புனை களத்தின் ரகுவன் மாதே, வெஞ்சின விரல் வேர்காலையோ, அஞ்சி லோதியை வரை கரைந்தீமே. அதாவது இது வந்து நற்சாய் வந்து கூற மாதிரி அமைஞ்சிருக்கும். இந்த பாடலை பாடியவர் வந்து ஓதலாந்தையார். திணை வந்து பாலை திணையில் அமைஞ்சிருக்கு. அதாவது தலைவன் கூட தலைவி வந்து சென்று வருவாங்க. அதை அறிந்த அந்த பாசமிகு தாய் வந்து தன்னோட மகள் வந்து திரும்ப தன்னோட வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படி ஆசைப்பட்டுட்டு அவங்க வந்து இருக்காங்க, அவங்க வர எதிர்நோக்கி காத்துட்டு இருக்காங்க. அப்படி காத்துட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற காக்கையிட்ட வந்து இவங்க சொல்ற மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்கும். என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட மகளும் மருமகனும் வந்து திரும்பி வந்து வந்துட்டாங்க அப்படின்னா உனக்கு வந்து நான் பலிக்கடன் கொடுக்கறேன், நீ அவங்க வந்து வர உடன் போகிய தலைமகள் மீண்டு வருவதற்கு பொருட்டு தாய் காகத்திற்கு பாராய் கடன் உரைத்தது, இதுதான் வந்து இந்த பாடலோட பொருள். இந்த பாடலை எழுத வந்து ஓதலாந்தையார். இவரோட இயற்பெயர் வந்து ஆந்தையார். இவரோட ஊர் வந்து ஓதலூர். அதனாலதான் இவர் ஓதலாந்தையார் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. ஆந்தை அப்படின்னா வந்து நீங்க நினைக்கிற மாதிரி அந்த ஆந்தை கிடையாது, தந்தை அப்படிங்கறதுக்கு ஒரு மறுபெயர் தான் வந்து ஆந்தை. ஆந்தை என்பது தந்தை அப்படின்னு பொருள். அடுத்து இந்த பாடல் பார்த்தீங்கன்னா நம்ம 11th ஓல்டு புக்ல இருக்குது, பேஜ் நம்பர் 16 இருக்கு. மஞ்சை பத்து அப்படின்னு சொல்றாங்க இந்த பாடலோட தலைப்பு. ஃபர்ஸ்ட் நம்ம பாடலை பார்த்தரலாம். எரிமருள் வே
ஏங்க இருந்த தோகை இளையனி மடந்தையில் தோன்று நாட இனிது செய் தனையா நுந்தை வாலியர் நன்மனை வதுவே எயரவிவள் பின்னிற கூந்தல் மலரனின் தோயே. இந்த பாடலை பாடியவர் வந்து கபிலர். குறிஞ்சி இத்தனையில வந்து அமைஞ்ச மாதிரி இந்த பாடல் இருக்கும். வதுவை செல்லா நின்றொழிந்த தலைமகர்க்கு தோழி கூறியது, அதாவது தலைவனுக்கு வந்து தலைவியோட தோழி வந்து கூறுவது போல இந்த பாடல் அமைஞ்சிருக்கும். இந்த பாடல பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது தோழி வந்து தலைவன்கிட்ட சொல்றாங்க, உன்னுடைய பெற்றோர்கள் வந்து இன்னைக்கு எப்படி வந்து தலைவிய வந்து மனக்கோலத்துல பாக்குறதுக்காக தலையில வந்து பூசு ஊட்டி அழகு பாக்குறாங்களோ, ஆனா நீயோ வந்து ஏற்கனவே முன்ன வந்து தலைவிய காண வரும்போதே வந்து அவளை வந்து மனக்கோலத்துல வந்து அழகு செய்து பாத்திருக்க அப்படின்னு சொல்லி தோழி வந்து தலைமகருக்கு வந்து சொல்றாங்க. நீ ஏற்கனவே வந்து திருமணம் செய்து கொண்ட, இது வந்து பெற்றோர்களுக்கு முன்னாடி நடக்கக்கூடியது, ஆனா நீ வந்து முன்னாடியே வந்து திருமணம் செய்து கொண்டாய் அப்படிங்கிற மாதிரியான பொருள்ல வந்து இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த பாடலை பாடியவர் கபிலர். இவர் வந்து புல நழுக்கற்ற அந்த நாளன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் தான் வந்து குறிஞ்சி கபிலர். வள்ளல் பாரியோட அவைக்கல புலவரா இருந்திருக்காரு. 500 வந்து 100 பாடல்கள் வந்து பாடியிருக்காங்க. அது மாதிரி பதிற்றுப்பத்துல 7 பத்தை வந்து கபிலர் பாடியிருக்காங்க. கலித்தொகையில 29 குறிஞ்சி பாடல்களை வந்து கபிலர் வந்து பாடியிருக்காங்க. இது நம்ம புக்ல இருக்கக்கூடிய மேற்கோள்கள். இது தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கக்கூடிய அந்த கொற்கை துறைமுகம் இருந்தது இல்லையா முற்காலத்துல, அதை பத்தினா ஒரு கூற்று தான். கொற்கை கோமான் கொற்கையம் பெருந்துறை. இந்த பாடல் முழு பாடல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாடல் அதாவது தலைவி வீட்டுக்கு விருந்துக்கு வந்த தலைமகன் வந்து தலைவியோட இல்வாழ்க்கையோட சிறப்பை கண்டு மகிழ்ந்து சொல்லியதுதான் இந்த பாடலோட சிறப்பு. இது வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் கொற்கை துறைமுகம் வந்து இடம்பெற்றிருக்கு. அடுத்தது இப்ப பார்க்க போறது வந்து 12th தமிழ் புக்ல இருக்கிற ஒரு மேற்கோள் தான். நும்மனை சிலம்பு களி அயரினும் எம்மனை வதுவை நல்மணம் கழிக. இந்த பாடலுக்கு பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, திருமணம் முடிந்த பெண் வந்து தன்னுடைய கணவருடைய தந்தை வீட்டுக்கு தான் செல்லணும், அதாவது மாமனார் வீட்டுக்கு தான் செல்வாங்க. அப்படி செல்லும் போது வந்து சிலம்பு களி நோன்பு அப்படின்னு ஒரு நோன்பை வந்து மாமியார் வந்து மருமகளுக்கு வந்து செய்திருக்கிறாங்க. அதை கூறுற பாடல் வரி தான் இந்த பாடல் வரி. நும்மனை சிலம்பு களி அயரினும் எம்மனை வதுவை நல்மணம் கழிக. இதோட 500 பத்தி நம்ம பாட புத்தகத்துல இருக்கிற எல்லா மேற்கோள்களும் பாடல்களும் செயல்களும் வந்து முடிந்துருச்சு. சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம கல்வி பெட்டகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்றது மட்டும் இல்லாம அதுல ஆல் அப்படிங்கிற நோட்டிபிகேஷனையும் வந்து கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் எப்பெல்லாம் வீடியோ போடுறோனோ அப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். முயற்சி என்றும் பலன் தரும். முயற்சி செய், தோற்றால் பயிற்சி செய். Thank you.